அமெரிக்க கவிஞர் லாங்ஸ்டன் ஹியூஸோட ஒரு கவிதை, ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை. சுதந்திரம் ஒன்று. சுதந்திரம் இன்றைக்கு வந்துவிடாது, சமரசத்தில் அச்சத்தில் சாத்தியப்படாது. அவனுக்குள்ள உரிமைகள் எனக்கும் இங்கே உள்ளன. எனது கால்களில் நிற்பதற்கு, நிலத்தை சொந்தம் கொள்வதற்கு, தானே நடக்கும் சும்மா இருங்கள் என்பது கேட்டு அழுத்துவிட்டது. இறந்த பின்புதான் கிடைக்கும் என்றால் எனக்கு வேண்டாம் சுதந்திரம். நாளைக்கு கிடைக்கும் ரொட்டியில் இன்றைக்கு எப்படி வாழ்வது? மகத்தான தேவையில் விதைக்கப்படும் வலுவான விதைதான் சுதந்திரம். நானும் இங்கே இருக்கிறேன், உன் போல் சுதந்திரம் கேட்கிறேன். சில பேர் நினைக்கிறார்கள், புத்தகங்களை எரித்தால் சுதந்திரத்தை எரித்து விடலாம் என்று. சில பேர் நினைக்கிறார்கள், நேருவை சிறையில் அடைத்தால் சுதந்திரத்தை சிறைப்படுத்தி விடலாம் என்று. சில பேர் நினைக்கிறார்கள், நேருவை சிறையில் எடுத்து விட்டால் சுதந்திரத்தை சிறைப்படுத்தி விடலாம் என்று. சில பேர் நினைக்கிறார்கள், நீக்ரோவை கொலை செய்தால் சுதந்திரத்தை கொண்டு விடலாம் என்று. ஆனால் சுதந்திரம் எழுந்து நின்று அவர்கள் முகத்தை பார்த்து சிரித்தபடி சொல்கிறது, நீ ஒருபோதும் என்னை கொல்ல முடியாது. என்னுடைய கவிதைகள் தலைப்பு, டென்டிஸ்டுகள் என் பல் துலக்குவதில்லை. ஆராதன் அற அகராதி ஒன்றை வைத்திருக்கிறான். அதன் முகப்பு அட்டையில் அடர் காவி நிற பின்னணியில் மேலாடை விளக்கிய தலைவரின் படமும், பின்னட்டையில் அதே பின்னிறத்தில் தலைவரின் உடல் நிறத்தில் சில வரிகளும் அச்சிடப்பட்டிருந்தன. ஆராதன் மெல்லிய கருப்பு கோடால் பின்னிறத்திற்கும் தலைவருக்கும் இடைவெளி தர நினைத்தான். அந்த அகராதியை எப்போதாவதுதான் புரட்டுவான். ஒன்றைத்தான் எல்லா பக்கங்களிலும் எழுதியிருக்கிறார்கள் என்று அவனுக்கு தெரியும். அற அகராதியின் வாசம் பழைய காகிதத்தின் வாசம் போல் இருக்காது. வழி தவறிய அரசியல்வாதியின் அக்குள் நெறியை ஒத்திருக்கும். இடையிடையே பெண்கள் நிர்வாணமாக நீந்த வைக்கப்பட்டிருந்தாலும் அது பூஜைக்கு உரியதாக சத்தியம் செய்யப்பட்டிருந்தது. புதிதாக நீதி கதைகள் தேவைப்படுவோர் அவனிடமிருந்து அகராதியை இரவல் வாங்கி செல்வார்கள். எப்போதும் அற அகராதியுடனேயே காட்சி தரும் அவன் எதிரொலிகளை விரும்பினாலும் அகராதி தவிர்க்க சொல்வதால் அரைமனத்தோடு கடந்து விடுவான். அகராதி திறந்திருந்தாலும் கண்மூடியபடியே உபதேசிப்பது அவன் வழக்கம். மறு அல்லது முன்ஜென்மம் பற்றிய கனவுகளை மிதக்க விடுகையில் அவன் கண்கள் மஞ்சள் நிறத்தில் ஜொலிப்பதாக பலர் சொல்வதுண்டு. இரத்தத்திற்கான மாற்றை விளக்கும் கணங்களில் அவன் நாக்குகள் உலர்ந்து விடுகின்றன. மொழியையும் மனிதர்களையும் கடந்த புத்தகம் என உபதேசிக்கும் பொழுதுகளில் இடைமறிக்கும் தூரதேச சிக்கல்களுக்கு வளமிருந்து இடம் புரட்டி நீதி சொல்வான். அவனுக்கு உறக்கம் வராத இரவுகளில் எவ்வித தயக்கமும் இன்றி தலையணை ஆக்கிக் கொள்வான் அந்த அகராதியை. நள்ளிரவில் கண்விழிக்கும் கள்ளப்பேனா ஒன்றிருக்கிறது. அவன் விரும்பும் திருத்தங்களை அகராதியில் செய்துவிடும், அவன் உத்தரவுமின்றி கூட. ஆராதன் பல் துளக்கவும் உண்பதற்கும் அலங்கரித்துக் கொள்வதற்கும் புணர்வதற்கும் பயணிப்பதற்கும் உயிர் வாழ்வதற்கும் இடையே அற அகராதி வருவதை அவன் என்றுமே அனுமதித்ததில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கை. இப்போது நான் அமர்ந்திருக்கும் இப்பேருந்து இருக்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. சிறுமி ஒருத்தி கையளித்ததான். நான் அமர எழுந்தவளின் ஆடை இரகொன்றின் வடிவத்தை ஒத்திருந்தது. படிகளில் இறங்கும் முன் திரும்பி மெல்ல உதட்ட செய்தாள். அந்த சிரிப்பு பேருந்தை நிரப்பி தொங்கிக் கொண்டிருப்பவர்களின் உதடுகளில் தொற்றிக்கொண்டது. கூர்மையான முகம் கொண்ட அவளுக்கு என் மகளின் பெயரை சூட்டிக் கொண்டேன். அவள் இறங்கும் முன் பேருந்தை எடுத்துவிட்டார்கள். வழித்துணைக்கு முன்னிருக்கை பெண்ணின் மல்லிகை வாசத்தை சேகரித்து வைத்திருந்தால் கூடவே, சின்னஞ்சிறு மலர் காம்புகளையும் கூட.
எனக்கருகே அமரும் முன் வழுக்கை மனிதர் மீது நான் பெரும் விருப்பு கொள்கிறேன். ஆயினும் அவ்விருக்கையில் அமர்ந்திருந்த அம்மா மீது அவள் கொண்டிருந்த விருப்பை போல் அது இருக்காது. அவள் இறங்கும் முன் பேருந்து எடுத்து விட்டார்கள். படித்துறையற்ற குளம் வளைவு பாலத்தை பறவைகள் இரண்டு அடர்நீள நிற உடையில் உடைந்து போகும் பெண்கள் எனக்கான சன்னலோர காட்சிகளையும் அச்சிறுமியை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தாள். அவள் இறங்கும் முன் பேருந்தை எடுத்து விட்டார்கள். மலரற்ற மல்லிகை காம்புகளை நீல உடுப்பு பெண்களுக்கு சூட்டினேன். கைகளில் நீரள்ளி பாலத்து பறவைகளுக்கு பருகு தந்தேன். எதிர்வந்த யானையின் வழியே விழிகளில் பால்யத்தை சுமந்த முன்வழுக்கை மனிதருக்கு இன்றிரவு கனவில் யானை சவாரி பரிசளித்தேன். அவள் இறங்கு முன் பேருந்து எடுத்து விட்டார்கள். அவள் சிரிப்பை பத்திரப்படுத்தியவர்கள் இறங்க இறங்க பேருந்துக்குள் கற்றாழை வாசம் வீச்சமடிக்க தொடங்கியது. ஓட்டுநரின் சுரமற்ற ஓட்டுதலில் கற்றாழை வாசம் வழிந்தோடுகிறது. நிறுத்தும் இடமெல்லாம் எல்லோரும் தங்கள் உடலை முகந்து பார்த்து கொள்கிறார்கள். அவள் இறங்கும் முன் பேருந்து எடுத்து விட்டார்கள். மருதாணி கிணற்றருகே பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் நீரள்ளி முகத்தில் அறைந்து கொள்ள கற்றாழை வாசம் கிணற்றை சூழ்ந்து கொள்கிறது. அவள் சிரிப்பை நேசித்தவர்கள் இறங்க இறங்க கற்றாழை வாசம் கரையான் புற்றை போல் பெருக படிகளில் தொங்குவோர் தங்கள் கைகள் இற்று போய்விடுமோ என அடிக்கடி பார்த்து கொள்கின்றனர். பேருந்து கவிழ்க்கப்படாதிருக்க நான் இறங்காமல் இருக்க வேண்டியிருந்தது. அடுத்தது என் நிறுத்தம். அவள் இறங்கும் முன் பேருந்து எடுத்து விட்டார்கள். குதித்தவள் விழுந்து விட்டாள். பதறும் அம்மாவிடம் ஒன்றுமில்லை என்பதாக வேகமாய் நடக்கிறாள். வலது காலின் தயக்கம் எனக்கும் அவளுக்கும் மாத்திரமே அப்போது தெரியும். அவள் இந்நேரம் வீட்டிற்கு போயிருப்பாள். நன்றாக விளையாடி கொண்டிருப்பாள். நீங்களும் நம்புங்கள், இந்த கவிதை அவள் ஆசீர்வதித்து கையளித்தது. பேருந்து போய்கொண்டிருக்கிறது சாலையை கடந்து. நன்றி. கடைசி கவிதை சிறியது என்று போய் சொன்னதால் கேள்வி கிடையாது.